Hi dudes, welcome to my channel. இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த விண்டர் சீசன்ல எல்லாருமே முக்கியமா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் மாய்ஸ்சரைசர். ஸோ மாய்ஸ்சரைசர் எதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே நம்ம ஆயில் ஸ்கின், ட்ரை ஸ்கின் சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்கின் டைப்ஸ் இருக்கும். ஸோ இந்த விண்டர் சீசனில் ஆயிலி ஸ்கின் டைப்ஸாக இருந்தாலுமே கூட ஒவ்வொரு நேரத்தில் ஸ்கின் வந்து ட்ரை ஆகும். அப்படி ஸ்கின் வந்து ட்ரையாக நமக்கு ஈஸியாகவே வந்து விரிங்கிள்ஸ் வந்து வந்துடும். நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்கின்னை வந்து ஈரப்பதமாகவும் மாய்ஸ்சரைஸ் பண்ணியும் வச்சுக்கணும். ஸோ ட்ரை ஸ்கின் உள்ளவங்க தான் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. ஆயிலி ஸ்கின் டைப்ஸாக இருந்தாலுமே கூட ரொம்ப ஓவராக ஆயில் செக்ரீட் ஆனாலுமே கூட ஸோ அந்த ஆயில் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கான மாய்ஸ்சரைசர் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கக்கூடிய பான்ஸ் மாய்ஸ்சரைசர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பான்ஸ் மாய்ஸ்சரைசர் பார்த்திங்கன்னா நமக்கு டூ வேரியண்ட்டில் வரும். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, பான்ஸோட லைட் மாய்ஸ்சரைசர், நான் ஆயிலி ஃப்ரெஷ் ஃபீல்னு சொல்கிறாங்க. அதில் விட்டமின் இ ப்ளஸ் கிளிசரின் இருக்குன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வேரியண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பான்ஸோட சூப்பர் லைட் ஜெல் ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர், இதில் ஹைலூரோனிக் ஆசிட் ப்ளஸ் விட்டமின் இ இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு வேரியண்ட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேரியண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பான்ஸோட சூப்பர் லைட் ஜெல் ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பேக்கேஜிங் பார்க்கலாம். பேக்கேஜிங் பார்த்திங்கன்னா நமக்கு ப்ளூ கலரில் டப் மாடலில் வரும். இதோடைய கிராம் பார்த்திங்கன்னா 73 கிராம், நமக்கு 149 கிடைக்கும். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் பார்த்திங்கன்னா நைக்காவில் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ இதோடைய அன்பாக்சிங் வீடியோ நான் ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், உங்களுக்கு வேணும்னா செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாய்ஸ்சரைசரில் பார்த்தீங்கன்னா ஃபார் ஆல் சீசன், ஃபார் ஆல் ஸ்கின் டைப்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லா சீசனுமே நம்ம ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணலாம் அண்ட் எல்லா ஸ்கின் டைப்ஸுமே வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே வந்துட்டு ஒரு சில்வர் கவர் மாதிரி வந்து கவர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நமக்கு வேணுங்கிற அளவு வந்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதோடைய கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ஜெல் பேஸில் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாய்ஸ்சரைசரில் இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாய்ஸ்சரைசர் வந்து ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணதும் ஈஸியாகவே நம்ம ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆகிடும். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டிக்கி ஃபீலாமே இருக்காது. ஸோ குயிக் அண்ட் ஈஸியாக வந்து அப்சர்வ் ஆகிடும். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின் டைப்ஸ் உள்ளவங்களும் யூஸ் பண்ணலாம். ஆயிலி ஸ்கின் டைப்ஸ் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மேக்கப் போட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஃபேஸில் வந்து ஆயில் செக்ரேட் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் வந்து அந்த ஆயிலை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஃபுல்லாக வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்ல மாட்டேன், பட் ஓரளவு வந்து ஆயில் வந்து செக்ரேட் ஆகாமல் பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக மாய்ஸ்சரைசர் எடுத்து உங்கள் ஃபேஸில் டாட் டாட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதும் நல்லா சர்க்குலர் மோஷனில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணதும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு மைல்டான நேச்சுரல் க்ளோ கிடைக்கும். ஸோ சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது க்ரீமோ ஏதாவது ஒரு ஜெல்லை நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்ணதும் ஒரு வெள்ளை அடித்த மாதிரி லுக்கு காட்டினுச்சுன்னா அது வந்து பிடிக்காது. பட் இந்த மாய்ஸ்சரைசரில் பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணதும் ஒரு மைல்டான நேச்சுரல் க்ளோ வந்து கிடைக்கும். ஸோ அந்த க்ளோ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்லேருந்து வந்து கிடைக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாய்ஸ்சரைசரில் பிடிச்சிருக்கு. ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்ல மாட்டேன், பட் ஓரளவு நம்ம ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆகி இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் வச்சு நம்ம இதோட ஒர்க்கு கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது கண்டிப்பாக பெஸ்ட் அண்ட் அஃபோர்டபுள் ப்ராடக்டாக தான் நமக்கு கிடைக்குது. ஸோ என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.